அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வான்மதி வெங்கடபதி, வலி மருத்துவ நிபுணர். சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய சினாப்ஸ் பெயின் அண்ட் ஸ்பைன் கிளினிக் என்ற மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். தற்போதைய காலகட்டத்தில் இளம் வயதினரிடையே மற்றும் அலுவலகத்திற்கு செல்பவர்களுக்கிடையே முதுகு வலி பரவலாக காணப்படுகிறது. முதுகு வலியினை தவிர்ப்பது எப்படி, அதாவது ஹவு டு அவாய்ட் பேக் பெயின், முதுகு தண்டுவடத்தினை பாதுகாப்பது எப்படி போன்ற சில எளிய வழிமுறைகளை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். முதுகு வலிக்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தவறான முறையில் எடையினை தூக்குவது. சாதாரணமாக நம் வீடுகளில் சிலிண்டர் மற்றும் தண்ணீர் பக்கெட் போன்ற எடை அதிகமாக உள்ள பொருட்களை முன்னால் குனிந்து தூக்குவதனால் முதுகு வலி ஏற்படுகின்றது. ஏற்கனவே முதுகு வலி இருப்பவர்கள் இது போன்ற எடை அதிகம் உள்ள பொருட்களை முன்னால் குனிந்து தூக்குவதை முக்கியமாக தவிர்க்க வேண்டும். அடுத்தது நம்முடைய போக்குவரத்து முறைகள், அதாவது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இப்போ சாதாரணமாக நம்மளுடைய சாலைகள் வந்து நிறைய குண்டும் குழியுமாக இருக்கிறது. இது போன்ற குண்டும் குழியுமான சாலைகளில் சஸ்பென்ஷன் சரியாக இல்லாத டூ வீலர் மற்றும் ஆட்டோக்களில் நிறைய நேரம் போக்குவரத்தை அந்த மாதிரி நம்ம சாலைகள் சென்றோம் என்றால் முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நடந்து செல்வதோ அல்லது பெரிய வாகனங்களான பஸ், கார் மற்றும் ட்ரெயின் போன்ற போக்குவரத்து முறையை உபயோகிப்பதனால் முதுகு வலியை தவிர்க்க முடியும். முதுகு வலி ஏற்படுவதற்கான அடுத்த முக்கிய காரணம் நம்முடைய உடல் எடை மிக அதிகமாக இருத்தல். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருமே தங்களுடைய உடல் எடையினை ஐடியல் பாடி வெயிட், அதாவது ஆண்கள் சுமாராக 70 கிலோ அளவிலும் பெண்கள் சுமாராக 60 கிலோ அளவிலும் வைத்து கொள்ளுதல் மிக அவசியம். உடல் எடை அதிகமாகும் பொழுது நம்முடைய முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயின், அதாவது முதுகுத்தண்டு பாதிப்பு மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அலுவலகத்தில் நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய நாற்காலி, எர்கனாமிக் சேர் என்று சொல்லப்படக்கூடிய கீழ் முதுகிற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய சேராக இருத்தல் வேண்டும். மேலும் அந்த நாற்காலியில் அமரும் பொழுது அந்த ஆர்ம் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய கையை ரெஸ்ட் செய்வதற்கான ஆர்ம் சப்போர்ட் இருக்கக்கூடிய சேராக இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகளில் இருப்பவர்கள் அந்த மானிட்டரின் அளவு நம்மளுடைய கண் அளவில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்ந்து நாம் கம்ப்யூட்டரிலே வேலை செய்து கொண்டிருக்கும் அல்லது உட்கார்ந்தே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் நடுநடுவே எழுந்து தங்களுடைய முதுகினை சிறிது ஸ்ட்ரெச் செய்துவிட்டு அதற்கப்புறம் தங்களுடைய வேலையினை தொடர்ந்து செய்ய வேண்டும். முதுகு வலி ஏற்படுவதற்கு தண்ணீர் சரியான அளவில் எடுத்துக்கொள்ளாததும் மிக முக்கியமான காரணமாகும். அதனால் ஒரு நாளைக்கு நாம் சராசரியாக 8 கிளாஸ் அளவிற்காவது தண்ணீர் அருந்த வேண்டும். அடுத்ததாக புகைப்பழக்கம் உள்ளவர்கள் புகைப்பழக்கத்தினை சுத்தமாக தவிர்க்க வேண்டும். நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய மெத்தை, அதாவது பெட் மேட்ரஸ், சற்று அழுத்தமாக இருத்தல் வேண்டும். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மெத்தையை உபயோகப்படுத்தும் போது முதுகு வலி ஏற்படக்கூடும். நம்முடைய அன்றாட உணவுகளில் கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பால், தயிர் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ளுதல் வேண்டும். மேலும் சூரிய வெளிச்சம் நம் உடம்பில் அதிகமாக பட நேரிடின் நம்முடைய உடம்பில் விட்டமின் டி லெவல் அதிகமாகி எலும்புகள் வலுவடையும். ஏற்கனவே முதுகு வலியால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் லம்பார் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய பெல்ட்டை உபயோகப்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து லம்பார் பெல்ட்டை உபயோகப்படுத்தினால் முதுகுத்தண்டினை சுற்றியுள்ள தசைகள் வலுவிழக்க நேரிடும். இதுவரை முதுகு வலியை தவிர்ப்பது எப்படி, மேலும் முதுகுத்தண்டினை பாதுகாப்பது எப்படி என்பதனை பற்றி அறிந்து கொண்டோம். இதை தாண்டியும் முதுகு வலி ஏற்பட்டால் தங்களுக்கு அருகில் உள்ள வலி மருத்துவ நிபுணரை ஆலோசித்து சரியான சிகிச்சை முறையினை எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.